ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம கோயம்புத்தூர்ல ஸ்நாக்ஸ் அண்ட் பீவரேஜ் மேனுஃபேக்சரிங் கம்பெனியோட ஆஃபீஸ்ல இருக்கோம். வாங்க, இன்னைக்கு நம்ம அவங்க எம்டியை பார்க்கலாம். ஹலோ கைஸ், வெல்கம் டு சில்லவுட் வீடியோஸ். இன்றைக்கி நம்ம கூட டிஏபிபி ஸ்நாக்ஸ் அண்ட் பீவரேஜ் ப்ரைவேட் லிமிட்டடோட ஃபவுண்டர் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் மிஸ்டர் பிரபு காந்திகுமார் நம்ம கூட இருக்காரு. வாங்க, அவரோட கம்பெனி எப்போ ஸ்டார்ட் பண்ணார் அண்ட் அவரோட கம்பெனியோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். என் பேர் பிரபு. டிஏபிபி ஸ்நாக்ஸ் அண்ட் பீவரேஜஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டார்ட் அப் ரன் பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் இந்த ஸ்டார்ட் அப் வந்து 2018 வந்து ஸ்டார்ட் பண்ணோங்க. இது மெயினாக எதுக்கு என்ன பேசிஸில் ஸ்டார்ட் பண்ணோன்னாங்க, இப்போ நம்ம லேபரர் கிளாஸ் இருக்காங்க, பாட்டம் ஆஃப் தி பிரமிட் செக்மெண்ட் பீப்புள் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து நியூட்ரிஷனல் ஃபுட் அண்ட் பீவரேஜஸ் அவங்களுக்கு வந்து இந்த 10 ரூபா இல்லை 5 ரூபா இதில் வந்து மோஸ்ட் வேல்யூ ஃபார் மணி ப்ராடக்ட்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற ரீசன் மோஸ்ட்லாம் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இனிஷியலி வந்து நாங்கள் மேங்கோ ஜூஸ் அண்ட் ஆப்பிள் ஜூஸ் லான்ச் பண்ணோம். அதுக்கப்புறம் இப்போ வந்து ஆல் ரேஞ்சஸ் ஆஃப் ஸ்நாக்ஸ் லைக் கார்ன் பால்ஸ், கார்ன் ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ ஸ்லோலி வந்து நாங்கள் வந்து அதர் எத்னிக் ஸ்நாக்ஸ் லைக் மசாலா பீனட்ஸ், முறுக்கு மிக்சர் இதெல்லாம் வந்து மில்லட்டில் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆர்என்டி போயிட்டுருக்குங்க. ஸோ இந்த இது வந்து மில்லட்னாலே இப்போ வந்து நம்ம இமீடியட்டாக வந்து மேக்சுவலாக பாரம்பரியமாக சாப்பிட்டுட்டு இருந்த பொருள், ஆனால் இப்போ அப்படி என்ன ஆயிடுச்சுன்னா வந்து மில்லட்னாலே வந்து கொஞ்சம் காஸ்ட்லி ஐட்டம்ஸ் மாதிரி ஆச்சு. ராகு, கம்பு, திணை இதெல்லாம் வந்து நம்ம ஃபோர் ஃபாதர்ஸ் சாப்பிட்டுட்டு இருந்தது ஐட்டம், இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஹெல்த்தி. இப்போ நம்ம ரைஸ் பேஸ்ட் போகாமல் இந்த மில்லட் பேஸ்டு ஹவு டு கெட் இட் இன் அ சீப் அவே. இப்போ வந்து இருக்குங்க, இப்போவும் வந்து மில்லட் குக்கீஸ் இருக்குங்க, மில்லட் ராகி இது இருக்குங்க. பார்த்தோன்னா வந்துங்க எல்லாமே 50 ரூபா 60 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்குது. ஆனால் இந்த பாரம்பரிய உணவு வந்து 5 ரூபா 10 ரூபா ரேஞ்சில் கொண்டு வந்து ஸ்நாக்ஸாவோ ஏதோ ஒரு விதத்தில் மக்கள்கிட்ட சேர்த்த முடியுமா அப்படிங்கிறதுல எங்கள் கம்பெனி ஒர்க் பண்ணிகிட்ருக்கேங்க. சார், நம்மகிட்ட இப்போ டிஸ்ட்ரிபியூஷன்ஸ்லாம் எங்கெங்கே இப்போ போயிட்டு இருக்குதுங்க? இப்போ வந்துங்க நாங்கள் 5 ஸ்டேட்ஸ் ஆஃப் சவுத் இந்தியா பண்ணிகிட்ருக்கோங்க. மேஜர்லி கான்சன்ட்ரேட்டட் ஆன் தமிழ்நாடுங்க, அப்புறம் ஹோம் கிரவுண்ட் வேணாலும், அதுக்கப்புறம் வந்து ஆந்திரப்பிரதேஷ் அண்ட் தெலுங்கானா இது ரெண்டு பெரிய மார்க்கெட்ஸுங்க. வி ஆல்சோ ஹேவ் ப்ரெசன்ஸ் இன் ஒரிசா, கர்நாடகா அண்ட் கேரளா. இதுதான் எங்கள் மேஜர் டிஸ்ட்ரிபியூஷன் பாயிண்ட்ஸுங்க. இனியும் வந்து வி ஹவ் ஜஸ்ட் கிராஷ் தி சர்ஃபேஸ். இப்போ தமிழ்நாட்டிலே எடுத்துட்டிங்கன்னா 38 டிஸ்ட்ரிக்டில் வந்து 17 டிஸ்ட்ரிக்டில் அவங்க ப்ரெசன்ஸாக இருக்கும். ஸோ கோயிங் ஃபார்வர்ட் வி வாண்ட் டு கான்சன்ட்ரேட் மோர் ஆன் சவுத் இந்தியா, அட் தி சேம் டைம் ஹேவ் ப்ரெசன்ஸ் இன் மகாராஷ்டிரா அண்ட் ஒரிசா. இதுதான் வந்து எங்கள் ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் வந்து இருந்தாங்க. சார், இப்போ நிறைய யங்ஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அவங்க வேலைக்கு போகிறத விட நிறைய பேர் வந்து சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணணும்னு தான் ஆசைப்பட்றாங்க. இப்போ நம்மக்கிட்ட வந்து அவங்க டிஸ்ட்ரிபியூஷன் எடுக்கணும்னா இப்போ நீங்கள் எந்த மாதிரி நீங்கள் ப்ரொசீஜர்ஸ் இருக்குன்னு சொல்லுங்கன்னா? இது ஒரு டிஸ்ட்ரிபியூஷனுங்கிறது வந்து ஒரு நல்ல இதுங்க. என்னென்னா இப்போ நீங்கள் வந்து நிறைய கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ அவங்களால முடிஞ்ச அளவுக்கு இப்போ வந்து ஒரு சின்ன ஏரியா இப்போ ஒரு 600 கடை பார்க்குறாரு, அந்த மாதிரி ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குன்னா ஒரு 1 லட்ச ரூபாலேருந்து 2 லட்ச ரூபா வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தால் இமீடியட்டாக ஸ்டார்ட் பண்ணாங்க. பெரிய ஸ்டோரேஜ், பெரிய ஃபேக்ட்ரி போடணும்,
பெரிய இது வேணும் கூட அவசியம் இல்லை. இன்றைக்கி எண்ட் ஆஃப் லைன் கனெக்டிவிட்டிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான சமாச்சாரம்ங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்கீங்கன்னா, ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பீலமேடு ஏரியா எடுத்துகிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், பீலமேடு ஏரியாவில் வந்து ஒரு 600 கடை இருக்குன்னா 600 கடையும் எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்னாலையும் கவர் பண்ண முடியாது. நீங்கள் ஐடிசி எடுத்துட்டீங்கனாலும் சரி, பிரிட்டானியா எடுத்துட்டீங்கனாலும் சரி, கேப்ஸ் இருக்கும். ஸோ அந்த கேப்ஸ் வந்து இப்போ எப்படி ஃபில்ஃபில் ஆகிட்டு இருக்குன்னா, ஹோல்சேலர்ஸ் மூலமாக ஃபில்ஃபில் ஆகிட்டு இருக்கு வராத இடத்துக்கு. அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுறக்கு நம்ம எக்ஸிஸ்டிங் யங்ஸ்டர்ஸ் வந்து எடுத்தாங்கன்னா, எங்கள் ப்ராடக்ட் மட்டும் இல்லைங்க, இப்போ எங்கள் ப்ராடக்ட் வந்து ஃபுட்ஸ் அண்ட் பீவரேஜஸில் நாங்கள் இருக்கோம், இது இல்லாமல் வந்து அந்த கைண்ட் ஆஃப் சிஎன்டி செக்மெண்ட் பீப்புள் கேட்டர் பண்ணுற கடை நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குங்க. நிறைய இப்போ வந்து ஃபுட் ஐட்டம்ஸ் இருக்குங்க, ஹெல்த் கேர் ஐட்டம்ஸ் இருக்குது, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. நிறைய கம்பெனிஸ் வந்து தே ஆர் லுக்கிங் ஃபார் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அந்த இது பண்ணுறக்கு. அதே மாதிரி இஃப் யூ ஆர் ஏபிள் டு ரொட்டேட் தி மணி, இப்போ வந்து 1 லட்ச ரூபாய்க்கு ப்ராடக்ட் எடுக்கிறீங்க, 10 நாளில் வந்து அதை ரொட்டேட் பண்ண முடியும். நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா, அப்போ உங்களுக்கு வந்து 8% to 10% வந்து மார்ஜின்ஸ் கொடுக்குறோம் நாங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். ஸோ அந்த இதில் வந்து இஃப் யூ கீப் ரொட்டேட்டிங் ஒரு 40 times 50 times பர் இயர் உங்களால் பண்ண முடிஞ்சதுன்னா, தட் வில் பி அ ஹியூஜ் உங்களுக்கு ஏர்னிங் ஃபார் யூ. நீங்கள் வந்து ஒரு வேலையில் போய் ஒரு இதில் புதுசாக இது பண்ணுறதை விட இந்த மாதிரி தொழில் வந்து பண்ணினீங்கன்னா, யுவர் க்ரோத், பர்சனல் க்ரோத் ஆகட்டும், தெரிஞ்சுக்கிறது ஆகட்டும், உலகம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறது, இது எல்லாமே யூ வில் ஹாவ் அ கிரேட் லேர்னிங் ஃப்ரம் அஸ். கண்டிப்பாக அப்படின்னா நம்மகிட்ட ஒரு மினிமல் அமௌண்ட் இருந்தாலே ஒரு இருக்கும் ஏன் சார், கண்டிப்பாக ஒரு ஃபியூச்சர் க்ரோத் கண்டிப்பாக நல்லா இருக்கும்னு சொல்லுங்க. கண்டிப்பாங்க, மினிமல் அமௌண்ட்டை வச்சு நம்ம ஒர்க் மட்டும், அதாவது ஹார்ட் ஒர்க் மட்டும் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்ததுன்னா, this distribution field is an excellent field inga neenga you can get great contacts with so many people inga oru 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 2 varsham 3 varsham kashtapattitinga ungala thedi yegapatta fmcg companies varuvaanga enga product eduth pannunga endu andha idhila grow aanavanga neenga namamadinga itc distributors la irukanga coimbatore 600 crore ore distributor turnover pandra aal oruthar irukkar coimbatore adhu serious ah romba periya amount periya amount so andha adhu oru periya amount naanga coimbatore la vandha 600 crore turnover pandra factories pathinga kai vittu nirlam. ஆனால் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறவங்க இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி யூ கேன் கீப் ஆன் க்ரோயிங் வித் மினிமம் கேபிட்டல். அதுதான் வந்து இந்த இதோட பியூட்டி ஏங்க.
இப்போ நம்ம யங்ஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் இல்லாமல் மேனுஃபேக்சரிங் நிறைய பேர் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. அவங்களுக்கு உங்களோட சஜஷன் என்ன சார்? இப்போ வந்துங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து மேனுஃபேக்சரிங் இஸ் அ குட் இருந்தாங்க இல்லைன்னு சொல்ல முடியாது. தெர் ஆர் ஈவன் தோ இந்தியாவில் வந்து ஏகப்பட்ட எம்என்சிஸ் இருக்காங்க, லோக்கல் கம்பெனிஸ் இருக்காங்க, தெர் ஆர் ஸ்டில் லாட் ஆஃப் கேப்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் கேப்ஸ் ஐடென்டிஃபை பண்ணணும் மார்க்கெட்டில். அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கோக்கு பெப்சி எல்லாம் வரும்போதுங்க அப்போ இருக்கிற எம்என்சிஸ் கேட்டகரியில் தான் வந்தாங்க. இப்போ நாங்கள் அதே கேட்டகரியிலேருந்து இனியும் சக்சீட் பண்ணிகிட்டு இருக்கோம், தோ தே ஆர் ஜெயின்ஸ். இப்போது அதில் த சேம் வே இன் எனி திங் விச் யூ ஆர் ஏபிள் டு பிராண்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துங்க துவரம் பருப்பு, உளுந்தம் பருப்பு, இது எல்லாமே வந்து அன்பிராண்டட் மண்டியில் வாங்கிட்டு இருக்காங்க. பட் இப்போ ஸ்லோவாக வந்து ஹைஜீனுங்கிறது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் ஆயிடுச்சு. இப்போ வர கரோனா இந்த இதில் எவ்ரிபடி இஸ் கான்ஷியஸ் அபவுட் பேக்கேஜ்ட் ஃபுட். இப்போ நீங்கள் கையிலேருந்து ஒரு பேக்கரிக்கு போய் ஃபார் எக்ஸாம்பிள் பேக்கரிக்கு போய் ஒரு பிரெட் பிஸ்கட் வாங்கி சாப்பிட்றீங்க அப்படின்னா பேக்கேஜ் ஃபுட்டுங்கிறதுனால வாங்கி சாப்பிட்றீங்க. அதே வந்து ஒரு பிச்சர் வந்து லூஸில் வாங்கி சாப்பிட்றவங்க வந்து கம்மியாயிருவாங்க, ஏன்னா அது ஓப்பனாக இருக்குது, தூசி போட்டிருக்கும். அதே மாதிரி வடை பஜ்ஜி வந்து வெளியே வச்சுருக்காங்க, அதில் தூசி இருக்கிறது நீங்கள் வாங்கி சாப்பிட்றவங்க கண்டிப்பாக கம்மியாகுவாங்க. அந்த ப்ராடக்ட்டை நம்ம எப்படி வந்து பேக்கேஜாக ஹெல்த்தியாக ஹைஜீனிக்காக கொடுக்க முடியும்னு யோசிச்சிங்கன்னா தட் வில் பி எ குட் ஸ்டார்டிங் பாயிண்ட். இனி அதே மாதிரி இப்போ நீங்கள் மற்ற ஐடி கம்பெனிஸு மற்ற இதெல்லாம் இருக்கும்போது மற்ற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து கேனிபலைஸ் ஆகலாம், ஆனால் ஃபுட்டுங்கிறது வந்து கேனிபலைஸே பண்ண முடியாத ஐட்டம். நீங்கள் லோக்கல் மேனுஃபேக்சர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இருக்கிற அட்வான்டேஜஸ் வந்து வேறு பெரிய எமர்ஜென்சிஸ்க்கு இருக்காது. ஸோ யூ கேன் ஆப்வியஸ்லி பி அ பிக் சக்ஸஸ்ஃபுல் என்டர்பிரனர் பேஸ்ட் ஆன் மேனுஃபேக்சரிங் ஆல்சோ. ஓகே சார், இப்போ நீங்கள் நம்ம கம்பெனியை பற்றி நிறைய சொன்னீங்க, நிறைய டிஸ்ட்ரிபியூஷன் மேனுஃபேக்சரிங் பற்றி நிறைய விஷயம் சொன்னீங்க. கண்டிப்பாக இது பார்க்குற வியூவர்ஸ்க்கு யங்ஸ்டர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே கண்டிப்பாக இது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் சார். நீங்கள் இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ சார். ரொம்ப தேங்க்யூ சார்.